ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க, அதில் ஆள்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிற வீடியோஸ் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. அப்போ அந்த வீடியோஸ் முழுசாக பாருங்கள், டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்டஸ் போங்க. இதை போல் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வீடியோஸ் வந்து எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறோம். இது பாருங்கள், இந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி காட்டுறோம். பேக்கில் போங்க, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேவர் ஸ்டேட்டஸ்னு போடுங்க. நான் ஏற்கனவே டைப் பண்ணியிருக்கேன், அது வந்து என்ட்ரன்ஸ்லேயே வருது. நான் இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். நாலாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நாலாவது ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது. டவுன்லோடு கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு, இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் கொடுத்துருங்க. வெரி சிம்பிள், எதுவுமே உங்களுக்கு கேட்காது. நீங்கள் அலோவ் மட்டும் கொடுத்துக்கோங்க ஃபைல் மேனேஜரில். இப்போ வந்து அந்த வீடியோஸ் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் ரெண்டு வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து அதில் வந்து சேவ்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்குது, அதில் வந்து டவுன்லோட் ஆகிடும். வந்து இமேஜையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் இருக்குது, இமேஜ் இருக்குது. இப்போ வந்து இந்த தாத்தா பேசுகிறது வந்து இப்போ நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளாக எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அப்படி தான் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேகில் போயிட்டு பார்ப்போம். சேவ்டு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சுக்கோங்க. இது வந்து நம்ம மெமரி கார்டில் உட்காந்துக்கும். நம்ம வேணும்னா இதை ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம், வேறு யாருக்குன்னா ஷேர் பண்ணி அனுப்பிச்சி விடலாம். அது மாதிரி இந்த வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு நம்ம மெமரி கார்டில் வந்து உட்காந்துக்கும். ஸ்டேட்டஸ்னால் நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிடும். இது வந்து அப்படி இல்லை, நம்ம மெமரி கார்டில் வரும். இப்போ நான் இன்னொரு வீடியோஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எல்லாமே வந்துடும், எல்லா வீடியோஸ் வந்துடும். ஸ்டேட்டஸில் வச்ச வீடியோஸு இமேஜ் எல்லாமே வந்துடும். இப்போ இந்த பையன் சொன்னாங்களா, அந்த பையன் வீடியோஸ் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி, அந்த குட்டி பையன் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். அப்போ அந்த மேலே சிம்பிள் ஆகிடுச்சு, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பேக்கில் போய்ட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.